கதையில முன்னாடி போயிட்டீங்க. நெட் மார்க்கெட்டிங் இஸ் அ பிஸ்னஸ் பிகாஸ் சம்திங் நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு தொழில் பண்ண போகிறீங்க. அந்த தொழிலில் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்ருக்கு. அறகுறைங்க, தெரியாதுங்க விஷயங்கள், யானையோட எங்கேயாவது தந்தத்தை பிடிச்சோ வாழை பிடிச்சிக்கிட்டோ, ஏ இது இப்படி தான் யானை அப்படிமா, யானையை வந்து முன்னாடி இருந்து ஃபுல்லாக இருந்து இந்த யானை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காலை பிடிச்சிட்டு, யானையை அது தூணுடா எனக்கு தெரியும் அப்படிமா, டேய் நீ பிடிச்சது காலடா, யானையை முன்னாடி வந்து பார்த்தியா யானை வித விதமான வடிவத்தில் இருக்கும், அதுக்கு நீ ஒரு பாட்டை பிடிச்சிட்டு பேசுகிற அப்படின்னு. இது உங்களுக்கு புரியாது. ஸோ இவனை சொல்கிற வெக்கமான சூடு சொரனை வந்து நம்ம, நான் சும்மா அது இதுக்காக வெக்கமான சூடு சொன்னேன், பட் அவனெல்லாம் கேன போயிலும் அவனுக்கு வந்து புரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அவன் என்ன நினப்பான், அந்த மாதிரி லூசு போயில் என்ன நினப்பான்னு நினச்சிட்டு நம்ம இருக்கோம் தெரியுமா, தட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஒன். அவன் என்ன நினப்பாங்கிறது நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அவன் என்ன நினப்பான், மொரோவர் இந்த கோமாளிகள் இந்த சீரியஸாக வந்து சீரியஸாக வாழ்க்கை நடத்த போகிறோன்னு சாவானு தெரியுமா, அல்லது நான் சோழ பரம்பரையில் நாலாவது பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா தெரியுமா, இவனெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணணும், இவனெல்லாம் வந்து நம்ம எப்படி சமாளிக்கணும், இவனுக்கெல்லாம் நம்ம எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் செம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், இவனெல்லாம் என்ன சொன்னால் சிரிப்பானுவன், என்ன சொன்னால் அவனை சொல்லி புரிய வைக்கலாம், இந்த இந்த லூசிப்பெல்லாம் என்ன சொன்னால் புரிவானுவேன். ஏவன் என்ன நினைப்பான், என்ன பேசுவான், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, சரியா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு வின் இன் யூ நீட் 4 டிகிரி வெக்கம் மானம் சூடு சொரணை.